ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கம்பெனி, ஓகேங்களா? ஸோ ஒரு எம்என்சி கம்பெனிலேருந்து சூப்பரான ஜாப் வேகன்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். டேரெக்டாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஆஃபர்னா, இங்கே ரூம் கொடுத்துட்றாங்க, சேலரியும் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜில் உங்களுக்கு அமைய போகுது. ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் செவன். பொதுவாக யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குற எல்லாத்துடையுமே ஒன்று ஒன்று சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க அண்ட் எந்த வேலைவாய்ப்பு அவங்க என்றைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நோட் பண்ணுங்கள் நண்பா. எதுக்காகனா, யூடியூப்பில் சும்மா நார்மலாக போய் கோயம்புத்தூர் ஜாப்ஸ் அப்படின்னு அடிச்சு பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போலாம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வேகன்சி இருக்குமா இல்லையானேன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், ரீசன்ட் டைமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, எந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம சேனல் பேர் ஜாப் செவன். நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்கள்கிட்ட நான் பேசணுனாலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் உடனுக்குடன் அதை ஷேர் பண்ணுவேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பெனியோட பேர். எந்த கம்பெனிலேருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து தான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு சார் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தற்பொழுது இந்த நிறுவனத்தில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறைய நண்பர்கள் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக குவாலிஃபிகேஷன், என்ன சார் படிச்சிருக்கணும், ஏன்னா இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறேன், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th, 8th, 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி, ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்கன்னா 10th அது குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஜாப் கொடுப்பாங்க அந்த ஜாப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அசம்பிளி லெவலில் ஜாப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் வேகன்சி உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஜாப் வேகன்சி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், 8th படித்தவங்க எல்லாத்துக்குமே இந்த நிறுவனத்தில் ஜாப் வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் 8th படிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த நிறுவனத்தில் வேகன்சி அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்ததாக லொக்கேஷன், கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் சொன்னேன், ஸோ ரூம் கொடுக்குறாங்கன்னு. அதனால் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, இல்லை வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, தாராளமாக வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க, அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்ததான் டியூட்டி ஹவர்ஸ், இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு 12 மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாளருமே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இப்போ தான் நம்ம படித்து முடித்து வெளியே வந்திருக்கோம், மிஷின்னாலே நமக்கு என்னென்னு தெரியாது, கம்பெனியில் என்ன நடக்குனே தெரியாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இந்த கம்பெனியில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி. ஸோ ஜெண்டர் கேட்டகரி வந்து முழுக்க முழுக்க ஆண்கள், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பு ஆண்களுக்கானது. ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அதிகபட்சம் 32 வயசு வரைக்கும் எடுப்பதாக நம்மகிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஸோ பெனிஃபிட், ஸோ பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு அந்த கம்பெனி ஏதாவது ஒரு சலுகைகள், ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் என்ன விதமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பெனியில் உள்ள ரூம் நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் டைம் வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் கம்பெனிக்குள்ளேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட், பிஎபிஎஸ்சி வசதிகள் உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பொறுத்தமட்டும் கிடைக்கும், கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியிலேருந்து. அநேகமாக நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வேலை, ஒரு தங்குறதுக்கு ரூம் அண்ட் ஒரு ஃபுட்டு கொடுத்தானா போதும் சார், நான் தாராளமாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் போஸ்ட், மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 90 நபர்கள் கேட்டிருக்காங்க, 90+ ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கால் பண்ண சொல்லுங்கள். டைரெக்டாக ஹெச்ஆர் கால் பண்ண சொல்லாதீங்க, யாராக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ டேட்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னதான், எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது, டேரெக்டாக ஜாயினிங். மொத்தம் 90 நபர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ 90 நபர்கள் எப்போ வராங்களோ அது வரைக்கும் ஆட்கள் எடுப்பாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டேட் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக சேலரி, ஸோ உங்களுக்கான ஒரு சேலரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14,800 to 16,000, ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன் இதுக்குள்ளே உங்களோட சேலரி இருக்கும் மாத வருமானம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே, ஃபைன். அடுத்ததாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரெயினி ரோலில் வேலைக்கு எடுக்கிறாங்க நண்பா, அண்ட் ஒரு பேசிக்காக இன்டர்வியூ இருக்கும். ஸோ டேரக்ட் ஜாயின்
பிளானிங் தான், எனக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்குன்னு ஒரு யார் என்ன எந்த ஒரு வரைமுறை இல்லாமல் எடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக அந்த இங்கிலீஷ்லலாம் சொல்லுவாங்களா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மூணு விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யாருக்குமே பைசா கொடுக்கணும், யாரும் பைசா உங்கள்கிட்ட கேட்க போகிறது கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏன் நம்ம சேனல் நடத்துகிறோன்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஓகேங்களா. ஸோ எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, எங்கெங்கே வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரமாட்டுக்கு. நிறைய கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸில் பசங்க பணத்தை கொடுத்து ஏமாறதுக்கு ரீசன் வந்து சரியான ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரமாட்டுக்கு. எங்கே வேலைக்கு எடுக்கிறாங்க, எந்த கம்பெனியில் இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது, இது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு ரீசன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, எங்கெங்கே வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, அது போன்ற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம தரப்புல இருந்து உங்களுக்கு பண்ண முடிஞ்சது, ஓகேங்களா. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வேணும் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் இல்லை, என் காலேஜில் இருக்குது, மிஸ் பண்ணிட்டு தொலைஞ்சிட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஸோ ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் காய்ஸ், நீங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்பொழுது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. எதற்காக நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ரீசன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க முதல் முன்னூருமே, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜாப்ஸ் ஒன் யூடியூப் சேனல் உங்களோட வேகன்சி பார்த்துருந்தேன் சார், அவங்க டீட்டெயில் எல்லாமே சொன்னாங்க, ஸோ அதெல்லாம் ஓகே தானே சார், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமா சார் அப்படின்னு கேளுங்க. அவங்க ஓகேன்றாங்க உடனடியாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால். ஓகே ஃபைன். ஸோ மேலும் வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கூகுள் பே, இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற ரெண்டு வெப்சைட்டை டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது உங்களுக்காகவே, சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி, ஆண்கள் பெண்கள், படித்தவங்க படிக்காதவங்கன்னு பலதரப்பட்ட மக்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ், ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்னைக்கான பற்றி ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக அமையும் அப்படி நம்புறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சக நண்பர்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப், எல்லா குரூப்புமே இருக்கு, ஜஸ்ட் இந்த குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அதில் உள்ள படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நபருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி ஒருத்தர் அதை பார்த்து வேலைக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.